லபக் அடுப்படிக்குள்ளிருந்து ஆரோ கோழியை பிடிக்கின. அவ்வளவுதான் என்கிறார் செல்லப்பர். ஆரன்னு தெரியலையோ? சுப்பரப்பர். ஆரன்னு தெரியலையோ? சுப்பரப்பர் கேட்கிறார். தெரியல. அங்கால மை இருண்டு போச்சு. தெற்கு பக்கமாகத்தான் ஆரோ பிடிச்சிருக்கின. இவ்வளவும் போதும், இவ்வளவும் போதும், நான் ஆரண்டு கண்டுபிடிக்கிறேன். நீ கிளம்பு அக்க என்றார் சுப்பரப்பர். செல்லப்பருக்கு மை பார்த்த உழைப்பு 2 ரூபா. அந்த காலத்தில் 2 ரூபா. வீடு திரும்பும் வழியில் சுப்பரப்பர் கேட்டார், அக்கே உனக்கு யாரிலேயாவது சந்தேகம் இருக்கே? அக்கே உனக்கு யாரிலேயாவது சந்தேகம் இருக்கே? உன் வீட்டுக்கு தெற்கால ஒழுங்க, ஒழுங்கையில் முதல் வீடு கனகட்ட. என்ன கனகட்ட? நாய் தான் துரத்தி இருக்குது. கனகட்ட நாய் தான் துரத்தி இருக்குது. நாய் துரத்த அது வேலி பொட்டுக்கால ஓடி இருக்குது. அடுத்த வீடு நம்மகிட்ட மாஸ்டர் வீடு. அதுகள் நல்ல சனம். அன்றைக்கு அவை இந்த வைக்கோல் பட்டறையில் உவள் கருப்பி முட்டையிட கொண்டு வந்து தந்ததுகள். எனக்கு இந்த செல்லமுத்து மற்றது சீனியாத்த தங்காத்த இவையில் தான் சந்தேகம். உள் தையல் முத்தும் லேசுப்பட்டவள் இல்லை. கள்ள கோழி பிடிக்கிறதுல வலு கெட்டுக்காரி. நீ ஒருக்கா இந்த வீடுகளில் ஒருக்கா போய்ப்பா நோட்டம்பர். தம்பி சுப்பரப்பா, நீ மட்டும் ஆரண்டு இந்த கருப்பியை பிடிச்சவளை கண்டுபிடிச்சியோ? எனக்கு விளங்குதானே, விளங்குதானே. ஒரு போத்தலுக்கு நீ வழி பண்ணுவ. நீ கவலைப்படாத, எப்படியாவது இன்றைக்கு கண்டுபிடிக்கிற. இது பெரிய வேலையை, சிம்பிள் வேலை. நீ கவலைப்படாமல் இரு என்று கூறிவிட்டு சுப்பரப்பர் கிளம்பினார் கருப்பியை கண்டுபிடிக்க. சுப்பரப்பர் புறப்பட்டு விட்டார். இவரை பெட்டை சுப்பரப்பர் என்பார்கள் ஊரே. ஏனென்றால் ஒருமுறை ஒருவன் சுப்பரப்பாவை அடிப்பதற்காக பொல்லு கொண்டு துரத்தினான். துரத்தேக்க சுப்பரப்பர் எடுத்தார் ஓட்டம். ஓடிப்போய் தன்ற வீட்டுக்குள்ளே பூந்து மனுஷிக்கு பின்னால் ஒழிச்சிட்ட. அண்டேல இருந்து இவருக்கு பெட்ட சுப்பரப்பர் என்பதுதான் பெயர். அரை போத்துலுக்காக இவர் அயலவர் எல்லாருக்கும் உதவுவர். கருப்பியை எப்படியாவது கண்டுபிடிச்சு போடணும் என்று சுப்பரப்பர் புறப்பட்டு விட்டார். கோழியை பிடித்தவர்கள் இப்போது பதம் பார்த்திருப்பார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். கோழியை பிடித்தவர்கள் இப்போது சட்டிக்குள்ள வச்சு பதம் பார்த்திருப்பார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனாலும் பிடித்தது யாரண்டு கண்டுபிடித்தால் போதும். கனகரின் வீட்டு படலைக்கு போன. கனகரின் வீட்டு படலை அடிக்க போய் எட்டி பார்த்தார் சுப்பரப்பர். இங்கதான் கருப்பியை நாய் துரத்தினது. இங்கதான் கருப்பியை நாய் துரத்தினது. கோதாரியில் போவானே, கோதாரியில் போவானே. யாரடாது வேலிக்காலை எட்டி பார்க்கறது? வீட்டு வாசலில், வீடு வாசலில் பெண் புரசுகள் இருக்க முடியுது இல்லை என்று கனகரின் தாய் கிழவி கூச்சல் போட்டார். நான் உவனுக்கு படித்து படித்து சொன்னன, கேட்கிறானே. வேலியை நல்லா உயர்த்தியும் கீழே நல்லா படிச்சும்
பதிச்சும் அடையண்டு கேட்டானோ உதாரவன் திரும்பவும் எட்டி பார்க்கறது. அது நான் அக்க. அக்கா அது நான். நான் என்றால் சுப்பரப்பா. நான் தான் சுப்பரப்பா. நாய் படுத்திருக்கோண்டு எட்டி பார்த்தனான். நீயே வா வா உள்ளுக்க வா. இங்கே நாயும் இல்லை ஒன்றும் இல்லை. அது நல்ல காவலாக நின்றது. அது நிற்கு மட்டும் ஒருத்தன் வளவுக்க கால் வைக்க இயலாதே என்றால் கனகரின் தாய்க்கிழவி. ஓமோ நாய் வீட்டுக்கு கட்டாயம் தேவைதான். கல்லர் காடையர் இப்போ அதிகம் கண்டியோ. உங்களோட நாய் ஒரு கோழியை கூட வரவிடாது. உங்களோட நாய் ஒரு கோழியை கூட வரவிடாது என்ன என்று கேட்டார் சுப்பரப்பர். ஓமோ எனக்கு இந்த கோழியலை கண்டாலே பிடிக்காது. அது இந்த முத்தங்கித்தமெல்லாம் பீச்சி தள்ளி அசிங்கப்படுத்தி போடும் கண்டியோ. இப்போ உன்ன நாய் எங்க? அதைத்தான் மூன்று நாளைக்கு முதல் போன புதன்கிழமையன்று நினைக்கல குறுக்கால போவான் ஒருத்தன் காரால் அடித்து போட்டான். குறுக்கால போயிருக்கும் போல. குறுக்கால போயிருக்கும் போல நாய் போன புதன்கிழமையோ. அப்போ கருப்பியை துரத்தினது ஆச்ச நாய். ஆறு துரத்தினது என்று கேட்டால் கனகரின் தாய். ஆச்சி இஞ்சே ஒரு கவானே என்று பேத்தி ஒருத்தி கிழவியை கூப்பிட்டார். அப்ப நான் வாரனக்கே என்று சுப்பரப்பரும் புறப்பட்டார். கருப்பியை துரத்தினது ஆற்ற நாயாயிருக்கும். வேற நாயாத்தான் இருக்க வேண்டும். எதுக்கும் சீனியாத்தே தங்காத்த வீட்டை ஒருக்கா போய் பார்ப்போம். தங்கம்மா தான் தங்காத்தையாக மாறிவிட்டது. என்னடா சுப்பரப்பா கன காலமா இந்த பக்கம் காணேல. இன்றைக்கு மழைதான் வரப்போகுது. மத்தியான நேரத்தில் இந்த பக்கம் வந்திருக்கிற என்று திண்ணையில் இருந்தபடி தங்காத்த சுப்பரப்பாவை வரவேற்றார். திண்ணையின் கீழ் முறுக்க மரத்தடியில் படுத்திருந்த பெட்டை நாயொன்று தலையை நிமித்தி இவரை பார்த்து உருமியது. சே என்றார் சுப்பரப்பர். அக்கெங்க நேரம் இன்றைக்கு சனிக்கிழமை. அதுதான் இஞ்சால பக்கம் வந்தன். முந்தி போயா பிரி போயாவில் நாளும் தெரியாது கிழமையும் தெரியாது என்றபடி திண்ணையில் இருந்தார். இருந்தவருடைய கண்கள் திண்ணையின் நாலா பக்கமும் அளவிட்டன. மூளையில் ஒரு கடகம் மெதுவாக அசைவது தெரிந்தது. உதன்ன அக்கா கடகம் அசைது கோடியை அடக்கி வச்சிருக்கிறீளோ. ஓமோ முட்டையிட கேரி திரிஞ்சது பிடிச்சு அடைச்சி வச்சிருக்கிறேன். புது கருப்பு கோழியோ வெள்ளை கோழியோ என்று சுப்பரப்பு கேட்டார். பெத்தாச்சியின் கருப்பி இங்கேதான் இருக்க வேண்டும் என்று மனசுக்கு சுப்பரப்பர் கூறிக்கொண்டார். ஏன் கேட்கிற? விடுப்பு விஞ்ஞானம் கூடி போச்சு உனக்கு என்றால் தங்காத்தை. இப்ப
அப்போ எல்லாம் இந்த லெக்கோன் கோழி முட்டையைத்தானே கடையில் விற்கின வெள்ளை கோழி முட்டை. சத்தில்லை பாருங்கோ, கருப்பு கோழி முட்டைண்டா நல்ல சத்தம். அதுதான் கேட்டேன என்றார் சுப்பரப்பர்.